Chegou a hora. Welcome back, guys. Welcome back to Blue Boys Gaming. Okay, in the video, on the or update video. Continue with the update. The m1887 skin, Varma, Varada, weapon trial over on the insulin. So, in the Kadisha, the weapon trial on the Varadilla, just on the weapon trial and on the M60 down the sand apply. So அது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் காமெடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஜஸ்ட் வந்து வெப்பன் ட்ரையல தான் வரும் அப்படி நினைச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வேற ஒரு ஈவெண்ட் மாதிரி விடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி ரிவ்யூ தான் வந்து வீடியோவில் பார்க்க போகும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வந்து வேல்யூ பேக், ஆமாம் வேல்யூ பேக்கில் வந்து எலைட் பாஸ் விட்டுருந்தாங்க. போன அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து எலைட் பாஸ் வந்து லாஸ்ட் 7 டேஸ்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதேமாரி வந்து எலைட் பாஸ் வந்து விட்டுருக்காங்க. அதாவது கைஸ் நம்ம சொல்கிற ஈவெண்ட் வந்து அப்படியே வரும் அப்படின்ட்டு இல்லை, கண்டிப்பாக வந்து வரும், ஆனால் வந்து வேறு வேறு மாடலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. அதுமாரி வந்து எலைட் பாஸ் எல்லாமே வந்துருக்கு, ஜஸ்ட் இன்னும் போடலை, நாளைக்கு தான் போடணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் வீடியோஸ், கண்டிப்பாகவே நிறைய அப்டேட். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து புது புது ஈவெண்ட்ஸையும் ரிவ்யூ பண்ணி வந்து போட்டிருக்கேன், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பேக்ரவுண்டில் ரன் ஆகிற இந்த கிளிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராங்கி அப்படிங்கிற ஒரு பிளேயரோட வந்து கிளாஸ் கோட் ரேங்க்டு 98-97 வந்து இவர் கூட ப்ளே பண்ணியிருந்தோம். அதோட ரெக்கார்ட் தான் வேறு லெவலில் அடிச்சிருந்தார். 0-4 வந்து முடிச்சு கொடுத்தாரு இந்த மேட்ச்சு. அதோட இதுதான் பேக்ரவுண்டில் ஜஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். அவரும் வந்து டாப் ரூமில் ப்ளூ கலர் வச்சிருக்கார், லெவல் 76 பிளேயர். ஸோ வந்து அதையும் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா m1887 ஸ்கின், அதை தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க வந்தோம். ஆக்சுவலி இது வந்து வருதா வரலையா, இந்த ஸ்கின்னை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக வந்து டபுள் ரேட் ஆஃப் ஏரில் வேறு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு ஈவெண்ட் மாதிரி விட்டுருக்காங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோட எண்டிங்கில் இருக்குது. எண்டிங்கில் இல்லை, அதுக்கு முன்னாடியே உள்ள வந்து வீடியோவாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாகவே காஸ்ட்யூம் வீடியோஸ் அது இதுன்ற அப்டேட் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதில் வரக்கூடிய காஸ்ட்யூம்ஸ் நிறையவே வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் கோட் ரேங்க்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 100 ஸ்டார் ரீச் அவுட் பண்ணியாச்சு. அதில் வந்து எப்படி எப்படி ரீச் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் போட்டிருந்தோம். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கைஸ் ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தாங்க, அதை வந்து பார்த்திங்களா அப்படின்னு தெரியல. இதுதான் அந்த ஈவெண்ட்டு. இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவாக இது எப்படி எடுக்கலாம் என்னென்ன பண்ணலான்ட்டு. இதில் இருக்கிற காஸ்ட்யூம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காஸ்ட்யூம்ஸ் கிட்ட கரெக்டாக சொல்லியிருந்தோம் இந்த காஸ்ட்யூம்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாகவே பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் எப்படி ஈஸியாக வந்து நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியில் வந்து. ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாகவே. அதுக்கப்புறம் வந்து அந்த m18 ஸ்கின் பொறுத்த வரைக்கும் வெப்பன் ட்ரையலில் வரவே வராது, அதை வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருந்தாங்க வெப்பன் ட்ரையலில் வருது, அதில் வருது, இதில் வருதுன்ட்டு. கண்டிப்பாகவே வராது, அது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக தான் வரும். ஓகே, அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த m18 கன்ஸ்கின் வந்து வெப்பன் ட்ரையலில் வரதா வந்து எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல்ஸும் நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. பட் என்ன பார்த்திங்க அப்படின்னா வெப்பன் ட்ரையலில் விடாமல் போன வாட்டி அந்த டபுள் பேரல் கன்ஸ்கின் என்ன ஈவெண்ட்டில் வந்துச்சோ அதேமாரியே விட்டுட்டாங்க. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா அந்த பேனர், அதாவது இந்த படம் போட்ட அந்த பேனர் வந்து 5 குள்ளதை கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது கிடைக்கிற மாதிரி வந்து மாடல் வந்து இந்த வெப்பன் வந்து விட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஆக்சுவலி நம்ம அது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி அந்த போன வாட்டி டபுள் வேரல் கன்னும் இதேமாதிரி தான் விட்டாங்க. அதாவது 5 டோக்கன் மாதிரி எதுவும் கலெக்ட் பண்ணி அதை ஃபைனலாக வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா 25, அப்புறம் வந்து 5 ஸ்பின் பண்ணிங்கன்னா 100, 5 ஸ்பின் பண்ணால் மேலே போயிருமா அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே கிடையாது. பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ டோக்கன்ஸ் எடுக்கணும், 5 டோக்கன் எடுக்கணும், அதுதான் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஓகே ஐஸ், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன ப்ரைஸ் லிஸ்ட்டு அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதான் வந்து இதில் இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு இருக்குது அந்த டோக்கனை தான் இதில் கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஈவெண்ட்டோட மாடல் தான், இன்னொரு சர்வரில் உள்ளது. நமக்கு எப்படி ஈவெண்ட் வரும் அப்படின்னா இதே மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்புகள் 100க்கு நிறையவே சதவீதம் இருக்குது. அடுத்தால வரும் இந்த ஈவெண்ட் சீக்கிரமாக வந்துடும் கண்டிப்பாகவே. ஏன்னா வந்து இந்த கன்ஸ்கின் வந்து ஆனிவர்சரியோட மாடல்லே இருக்குது, ஆனிவர்சரியில் என்னென்ன யூஸ் பண்ணிடுறாங்களோ அந்த மாடல்லே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த கார் எமோட்லாம் இருக்குது, அதான் வேலை உள்ள இது காரை மூட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இருக்குது. கிராண்ட் ப்ரைஸ் 3 குள்ளது இருக்குது. இந்த எக்ஸ்எம்ஏ இந்த விஎஸ்எஸோட பெர்மனன்ட் கன்ஸ்கின். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இது கிடைக்கணும், ஸ்பின் பண்ணும்போது தான், 5 ஸ்பின் பண்ணும்போது இதில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அதில் வந்து இந்த டிக்கெட் கிடைக்கணும், இந்த டிக்கெட் வந்து 5 கிடைச்சோடனே இந்த ஸ்கின்னை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இதோட பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேறு இதில் இருக்கிறதுனால நம்மளால் ஃபைன் பண்ண முடியல. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்தால் தான் தெரியும். ஓகே, இந்த ஈவெண்ட்டை வரதுக்கான வாய்ப்புகள் இவ்வளோ இருக்குது.
அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே 90% மேலே இருக்குது. ஏன்னா வந்து இந்த இன்குபேட்டரோட சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ இந்த இன்குபேட்டரோட காஸ்ட்யூமில் வந்து மாடல் விட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஃபியூ டேஸில் வந்து இது ஜாயின் ஆகிடும் அப்படின்ட்டு நினைக்கேன். அதை விட இப்போ விட்ட டபுள் பேரல் ஸ்கின்னே எல்லோரும் மேக்ஸிமம் வாங்கிட்டாங்க. ஸோ வாங்காதவங்க கண்டிப்பாகவே இதை வாங்குவாங்கன்னு நினைக்கேன். இது ஒரு ஈவெண்ட் அப்டேட். ஓகே, ஃபைனலி இன்னைக்கு விட்ட இந்த ரெண்டு இவெண்ட்டை பற்றியும் உங்கள்கிட்ட லைட்டாகவே சொல்லிடலாம். ஓகே, இந்த வீண்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இது வந்து ஆக்சுவலி சொல்லியிருந்தோம் இந்த காஸ்ட்யூம் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த சென்ட்ரல் இருக்க காஸ்ட்யூம் கரெக்டாக ரெடி பண்ணியிருந்தோம், அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருந்த காஸ்ட்யூமும் அதாவது வேறு வேறு மாடலில் வரும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, நமக்கு வந்து இந்த மாடலில் ஈவெண்ட்டில் வந்து விட்டுருக்காங்க. ப்ரைஸ் போல பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராண்ட் ப்ரைஸ், இந்த கிராண்ட் ப்ரைஸை எடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 500 diamond செலவு பண்ணணும். அதை வந்து நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன். இந்த பார்த்திங்களா இது எப்படி கூட்ட குறைக்க செய்யலாம், கண்டிப்பாகவே இது வந்து 100% அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த 5 dressல் ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும். நீங்கள் 500 diamondக்கு அன்லாக் பண்ணணும். கண்டிப்பாகவே இந்த கிராண்ட் ப்ரைஸில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ட்ரெஸ் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் ஃபஸ்ட் வந்து இந்த சைடில் இருக்க ஏதாவது ஒரு இது தான் கிடைக்கும். ஜஸ்ட் இப்போ நம்மகிட்ட டைமண்ட்ஸ் இல்லை, அதனால ட்ரை பண்ணல, இதுக்கு அடுத்து தான் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி வீடியோ போடுறதுனால இது வந்து எடுத்துட்டேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து கம்மியாக வச்சு இந்த மாதிரி 24% 65-72 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க அப்படின்னா டைமண்ட் எல்லாமே மாறும். அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கலாம், இல்லைனா கீழே இருக்க இந்த ஸ்கேன் கார்டு கூட கிடைக்கலாம் உங்களுக்கு, எது வேணால் கிடைக்கும். அதனால் வந்து இந்த ஈவெண்ட் வந்து இதுதான். ஜஸ்ட் வந்து 500 diamond செலவு பண்ணணும். செலவு பண்ணிங்க அப்படின்னா இந்த 5 costume ஒரு காஸ்ட்யூம் கிடைக்கும். அதுதான் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று விட்ருந்தாங்க, அது பேர் என்ன, விஐபி கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து சொல்லிடலாம் கண்டிப்பாகவே, இது வந்து இது ஏற்கனவே முன்னாடி வந்துருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, அதை பற்றி கண்டிப்பாகவே சொல்லிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 99 diamonds தான் கைஸ். ஆனால் இது வந்து நல்ல ஒரு ஒருத்தனை ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாகவே. பார்த்திங்க அப்படின்னா 99 diamonds தான், ஜஸ்ட் 99 diamondsக்கு ஏகப்பட்ட இது வந்து கொடுக்காங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. இந்த கன் பாக்ஸஸ் எல்லாமே ஃபஸ்ட் வந்து ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு கிடைக்குது, நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணலாம். அப்புறம் வந்து 7 நாளைக்கு கன் ஸ்கின் எல்லாமே கொடுக்காங்க. அப்புறம் இந்த விஐபி கிரியேட் கொடுக்காங்க. இதில் வந்து என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவலப்பு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு கிடைக்கும் 100%. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லெவலப் பண்ணிவிடும். அப்புறம் வந்து இந்த கன் ஸ்கின்ஸ் எல்லாமே 7 நாளைக்கு தான், அதையும் சொல்லியிருந்தேன். பெர்மனன்ட் கிடையாது, பெர்மனன்ட் கிடையாது, பாக்ஸ் மாதிரி கிடையாது. ஜஸ்ட் வந்து 7 days தான். 7 days நீங்கள் எவ்வளோ விளாட முடியுமோ விளாண்டுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் விஐபி ஷாப் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்தே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது காயின்ஸ் கொடுத்தே இது வந்து இதில் வந்து வாங்கிக்கலாம். இதில் எதுவுமே ஒருத்த இல்லை, பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து வேறு என்ன, இந்த லூட் பாக்ஸு, அப்புறம் இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாமே கோல்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். இந்த இது போட்டிங்க அப்படின்னா 199 diamonds வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து விஐபி கிரேட் பற்றி வந்து பார்த்துலாம். கிரேட் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுதான் இருக்குமா. ஆக்சுவலி இந்த காஸ்ட்யூம்ஸ் தான் வந்து இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கா நல்லா இல்லையா முக்கியம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில, வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த இதுக்கு தெரியும். ஓகே, அவ்வளோதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் ஃபுல் ரிஃப்ரெஷேஷன் 30T ரிலீஸ் ஆகும், இத்தனை நாளைக்கு போடலாமோ அது எனக்கு தெரியவில்லை. அப்கிரேட் நவ் கன்ஃபார்ம் டு அப்கிரேட் வித் 99 diamonds அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்திங்க அப்படின்னா 99 diamonds உங்களுக்கு பேரும், 7 நாளைக்கு கன் ஸ்கின் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த விஐபி ஷாப்பில் ஏதாவது வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு கிடைக்கும். ஃப்ரீ ட்ரையல், திஸ் ஃப்ரீ ட்ரையல் இஸ் ஒன்லி அவைலபிள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் டு ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல். உமிங்க அப்படியே இப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்க, ஒன் ஸ்டார்ட் 1 day ஃப்ரீ ட்ரையல். ஓகே ஐஸ், அதாவது வந்து ஒரு நாள் ஃப்ரீ ட்ரையல். ஓகே ஓகே ஓகே, இதை வச்சு நீங்கள் வந்து அக்சஸ் டு விஐபி ஷாப் வந்து, அதாவது இப்போ உங்கள்கிட்ட டைமண்ட் இல்லைன்னு வைங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஐடியா என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீ ட்ரையலை கொடுத்து இந்த விஐபி ஷாப்பில் இருக்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிடலாம். எல்லா வெப்பனையும் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிடலாம், ஒரு இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் வந்து இது கிடைக்காது, அது பேர் என்ன, அந்த 100% பெனிஃபிட் கார்டு, அந்த கார்டெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இதான் இது ஃப்ரீ ட்ரையல், ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் கூட கொடுக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி இருக்குது உங்களுக்கு கன்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இந்த விஐபி ஷாப்பில் போய்ட்டு டக்கு நீங்கள் கோல்டு காயின்ஸை கொடுத்து இது எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி விட்றலாம். பர்ச்சேஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. இதில் வந்து 2 events பற்றி சொல்லியிருப்பேன் நினைக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி போட்டதாக இருந்ததுனால மார்னிங் வந்து ரெக்கார்ட் பண்ணி இதை போட்டிருக்கேன். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லி லைவ் 7:00 கிவ்அவேல வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை பை, லவ் யூ கைஸ், பை பை, சீ யூ.